அலோபதி மருத்துவத்திற்கு அடுத்ததாக உலக அளவில் ஹோமியோபதி மருத்துவ முறை வளர்ந்து வருகிறது. 1796 மருத்துவர் சாமுவேல் ஹானிமன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறை இது. கோவையில் இந்திய ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது. கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000 மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பயன்பாடுகள் குறித்தும், குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சையில் ஹோமியோபதி மருத்துவத்தின் அணுகுமுறைகள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து மருத்துவர்கள் கலந்துரையாடினர். குறிப்பாக வந்து ஹோமியோபதி சிஸ்டம் வந்து எல்லா மாநகராட்சிகளையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி, சென்னை மாதிரி இந்த கோயம்புத்தூர் அப்புறம் முக்கியமான நகரத்துலையும் கொண்டு வரணுங்கிற மாதிரியும் நம்ம அந்த கோரிக்கைகளில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அலோபதி மருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கலாம். இப்போ சில சர்க்கரை நோயாளிகள், ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து கூட சப்போர்ட்டிவாக நம்ம ஹோமியோபதி எடுத்துக்கலாம். குறிப்பாக ஆஃப்டர் கோவிட் சமயத்தில் ஹோமியோபதி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆர்சனிக் ஆல்பம்னு ஒரு மருந்தை நம்ம கொடுத்து எல்லா அந்த மருந்து கூடயே நம்மளும் வந்து ஒட்டுக்காக கொடுத்தனால நிறைய பேர் அதை பயனடைஞ்சு கவர்மெண்ட்டே அதை அக்செப்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கும் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கோயம்புத்தூரில் 15 லட்சம் பேர்த்துக்கு ஃப்ரீ மருத்துவம் ஆர்சனிகம் ஆல்பம் நம்ம கொடுத்தது இந்த சங்கம் தான். சார், ஆக்சுவலி வேர்ல்டில் நம்பர் 2 நிற்கிது ஹோமியோபதி. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வேர்ல்டில் இருக்கிறது ஹோமியோபதி. இந்தியாவிலேயே நம்பர் 2, இப்போ ஆயுர்வேதா, சித்தா, யுனானி எல்லாத்தையும் சேர்ந்து நம்பர் 2 நிற்கிது. அலோபதி அடுத்தது ஹோமியோபதி நிற்கிதுங்க. காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு எல்லா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹோமியோபதி பிரிவு திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாயிட்டிருக்கு. எல்லா டாக்டருமே அலோபதி டாக்டருங்க, நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களும் அங்கே ஒரு பிரிவு திறக்கிறதுக்கு இசைந்து இருக்கிறாங்க.